ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி 5990வது இலக்கம். இந்த செய்தி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்கிறாங்கன்னா கடைசி கால பகுதியில் சொல்கிறாங்க. கடைசி கால பகுதியில் சொல்கிறாங்க. ரசூலாங்கட குடும்பத்தினர், இஸ்லாம் வளர்ந்த பின்னால் குடும்பத்தினர் நினைக்கிறாங்க ரசூலாங்கட விஷயத்தில் நாங்கள் தான் கொஞ்சம் தகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தில் கொஞ்சம் உரிமை யாருக்கு வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கஷ்டப்பட்டு போராடி நபித்தோடு சேர்ந்து போராடி ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நிறுவி மரணிக்க போகிறாங்க, யாருக்கு கொஞ்சம் ரசூலாங்கட விஷயத்தில் கொஞ்சம் உரிமை இருக்கின்ற என்ன யாருக்கு வரும், குடும்பத்தினருக்கு தான் வரும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைசு பி அவுலியாயி, லைசு பி அவுலியாயி, எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக அவர்கள் மட்டுமல்ல என்பதை ரசூலாங்க சொல்கிறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, இன்னமா வலிகி, எனக்கு பொறுப்பாளர்கள் எல்லாம், எனது நேசர்கள் எல்லாம் அல்லாஹும் வசாலிஹுல் முஃமினீன், முஃமின்கள் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நல்ல முஃமின்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு சொன்னதாக, குடும்பத்தினர்கள் எனக்கு மிகவும் எனது தகுதியானவர்கள் அல்ல, எனக்கு மிகவும் தகுதியானவர்கள் நல்ல முறையில் ஈமான் கொண்ட சாலிஹான மக்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. வலாக்கின், இருந்தாலும் லஹும் ரஹிமுன் அபுல்லுஹாபி பலாலி, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு இரத்த உறவு இருக்கிறது, நான் அவைகளை ஈரமாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. நான் அதனை ஈரமாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி கடைசி காலத்தில் என்ன சொல்கிறாங்க, இரத்த உறவு விஷயத்தை நான் பேணி நடப்பேனே தவிர இதை வைத்து என்ன அவர்கள் கூடுதலான உரிமை படைத்தவர்கள் அர்த்தம் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்திலும் முடிவான கட்டத்திலும் இரத்த உறவு சம்பந்தமாக இடைக்கிற என்ன செய்கிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. மார்க்க பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் கூட, குடும்பத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிற நேரத்தில் கூட உறவு முறையை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், இடைக்கிடையே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி என்ன செய்கிறது, இது சொல்வதை பார்க்க, அதை பகைக்கிற மாதிரி பேசக்கூடாது, அதை பிரிக்கிற மாதிரி பேசக்கூடாது. நான் எப்படிப்பட்டவன், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் எப்படிப்பட்டவன் அடிப்படையில் தான் பேச ஆரம்பிக்கிறான், நான் எதை என்றால் பிரிவேன் உங்களுக்கு தெரியும் தானே, பிரிகிறத பற்றியே என்ன செய்கிறது அந்த இடத்துல பேசுறது. ஆனால் ரசூலுல்லாஹ் சேர்றதை பற்றி என்ன செய்கிறாங்க, மார்க்க பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் கூட சேருவதை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமாக அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது.